കൊസ്റ്റിന്റെ അഞ്ചാം അടുക്ക് എക്സ് എന്നെ ചേട്ടാ എക്സ് കുറിച്ച് തുകയിട്ട അപ്പ എന്നെ വടിവം കൊസ്റ്റിന്റെ എണ്ണാം അടുക്ക് എക്സ് ഇൻറ്റു ഡി എക്സ് എന്റെ വടിവം ഇതില് എൻ ഒറ്റ എൻ ഒറ്റയെന്ന് സൊന്നാ എന്ന பிரதியிட்டு முறைக்கால போவோம். என் ஒற்றை என்று சொன்னால் பிரதியிட்டு முறைக்கால போவோம். அந்த பிரதியிட யாருக்கு வைப்போம்? இந்த அடுக்குக்கு உள்ள இருக்கிற கொசெக்ஸ் ஆற வகையிட்டால் வருமோ அவருக்கு பிரதியிடு. இந்த கொசெக்ஸ் ஆற வகையிட்டால் வருவார், சைன் எக்ஸ் வகையிட்டால் வருவார். ஆகவே சைன் எக்ஸ் ஈக்குவல் டு டி என்கிட்டு சொல்லி பிரதியிடு. பிரதியிடு வச்சால் அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யணும்? தொகையிடணும். சைன் எக்ஸ் சாரி பிரதி வச்சால் அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யணும்? வகையிடணும். பிரதிகிட்டு வச்சால் அடுத்த ஸ்டெப்ல வகையிடணும். சைன் எக்ஸ் வகையிட்டால் கோஸ் எக்ஸ், டி எக்ஸ் குறிச்சு வகையிட்டால் டி டி ஓவர் டி எக்ஸ். இதுல இருந்து கோஸ் எக்ஸ் இன்டு டி எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு டி டி ஆல தரப்படும். ஒரு டி டி ஆல தரப்படும். கொஸ்டின் அஞ்சாம் அடுக்கு எக்ஸ் ஒரு கொஸ்டின் நாலாம் அடுக்கு எக்ஸ், அதாவது கொஸ் வர்க்கம் எக்ஸ் முழுவதன் வர்க்கம் இன்று ஒரு கொஸ் எக்ஸ் என்று போட்டுக்கொள்ளலாம். அந்த கொஸ் வர்க்கம் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? ஒரு ஒன் மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸ் முழுவதன் வர்க்கம் அங்கால ஒரு கொஸ் எக்ஸ் இன்டு டி எக்ஸ். ஒன் மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸுக்கு பதிலாக டி வர்க்கம் போடலாம் முழுவதன் வர்க்கம் இன்டு இந்த கொஸ் எக்ஸ் இன்டு டி எக்ஸுக்கு பதிலாக ஒரு டி டி போட்டுக்கொள்ளலாம். என்ன செய்யலாம்? வர்க்கத்தின் விரிவழுதி ஒவ்வொன்றையும் தனித்தனியை தொகையிடலாம். தனித்தனியை தொகையிட்டால் ஒன்னை தனியை தொகையிடலாம், இந்த டி ஸ்கேட்டை தனியை தொகையிடலாம், டீன்ற நாலாம் அடுக்க தனியை தொகையிடலாம். ஒன்னை டி குறித்து தொகையிட்டால் என்ன? ஒரு டி. டி ஸ்கேட்டை டி குறித்து தொகையிட்டால் டீன்ற மூன்றாம் அடுக்கின் கீழ் அதே அடுக்கு மூன்று கீழே வருவார். ப்ளஸ் டீன்ற நாலாம் அடுக்க டி உறிஞ்சு தொகையிட்டால் டீன்ற அஞ்சாம் அடுக்கின் கீழ் அதே அடுக்கு அஞ்சு கிழவரம் ப்ளஸ் ஒரு தொகையிட்டு மாறு சி. அதில் டீன்றது நான்வெஜகணியம். ஆகவே டீக்கு பதில் என்ன போடலாம்? ஒரு சைன் எக்ஸ் போட்டால் ஒரு சைன் எக்ஸ் மைனஸ் ரெண்டுங்கள் மூன்று சைன் கணம் எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஒன்றுங்கள் அஞ்சு சைனின்ற அஞ்சாம் அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒரு தொகையிட்டு மாறு சியாம்.